ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வெயிட் லாஸ் ரெசிபி பொங்கல் பட் பொங்கல்னால எல்லோரும் யோசிக்கிறது வந்து வெயிட் போடுமே தூக்கம் வருமே இது சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிலாம் நான் நினைப்பீங்க பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொங்கல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெயிட்டும் போடாது ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் யூஸ்வலாக எல்லாருமே பொங்கல் வந்து பச்சரிசில தான் போடுவீங்க பட் இந்த ரைஸில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க இது என்ன அரிசின்ன்றதை வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் எந்த டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈக்குவலாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கனாலே குக்கர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்போ உடனே செய்யறதால நான் குக்கரில் யூஸ் பண்ணுறேன் நாலு விசில் வைக்கப் போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி செஞ் இது கூடயே சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடல் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் அடுத்து கல் உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போயே சொன்னேன் இதில் எடுத்துக்கிற அரிசி என்ன அரிசின்னு நான் வரகு சாமை திணை குதிரைவாளி இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக கலந்து வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு டம்ளர் ஸோ இதை வந்து நம்ம நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் நாலு விசில் வந்துருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி பொங்கலே நல்லா சீரகம் பெருங்காயம் வாசம் ஸ்மெல்லு சூப்பராக எடுக்குது கொஞ்சம் உங்களுக்கு இதில் குழஞ்சா மாதிரி தெரியும் பட் இது ஆரிச்சுனா உடனே நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள் அடியும் பிடிக்கல இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிருவோம் ஃபர்ஸ்டே நான் நெய்யை வந்து கொஞ்சமாக விட்டு முந்திரியை வறுத்து அதில் போட்டுட்டேன் இப்போ அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் மிளகு ஒரு கால் ஸ்பூனு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மிளகு வந்து தூளாகவே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து துருவனை இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி வச்சுருக்கேன் இதே பை ஒன்றை சேர்த்துருவோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம பொங்கலையும் சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த துருவண இஞ்சியும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இஞ்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய பெரிய துண்டாக போட்றாதீங்க இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கே வணக்கும் அந்த பொங்கல் ஆஷுஷியல் பொங்கல் செய்கிறத விட பச்சரிசி பொங்கலை விட ரொம்ப ஹெல்த்தியான பொங்கலுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சீங்கனாலே அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லுவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சாம்பார் சட்னி ஆஸ் சுஷல் பொங்கலுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமே அதையே எடுத்துக்கலாம் பாருங்கள் பொங்கல் கொழஞ்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஸோ காலையில் மார்னிங் ஃபுட்டாக இது ஒரு பவுல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் இது வெயிட்டும் போடாது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நம்ம பாரம்பரியமான நம்ம முன்னோர்கள் இந்த உணவு வகைகள்லாம் சாப்பிட்டு தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம் அரிசி உணவு வகையில் எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தூக்கம் வராது வெயிட்டும் போடாது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஈவன் வந்து இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இதை இந்த ஃபுட்டு கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் பள்ளி முளைச்ச குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்